திடீரென ஒருவன் ஞானம் அடைவான் திடீரென ஒருவன் தெளிவடைவான்றாங்க அந்த தெளிவு ஞானம் என்பது என்ன அந்த செகண்ட்ல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடைச்சிரும் பல பேருக்கு வந்து ஒரு கேள்வி நான் மகாவிஷ்ணு அண்ணாட்ட பேச முடியுமா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் எப்போ தூண்ட போறீங்க அதான் என்னுடைய கேள்வி எந்த எண்ணங்கள் எழுந்தாலும் அந்த எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிங்க இது ஒரு மாபெரும் டெக்னிக் இது வணக்கம் தம்பி குருவே சரணம் இந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய உணர்வை எனக்குள்ளே கொடுத்தது பெரிய உண்மையை உணர்த்துச்சுப்பா இதுவரை என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்கே நான் போய் தஞ்சம் அடையணுமோ இல்லை எங்கே நான் போய் சரணடையணுமோ அங்கே சரணடையாமல் இருந்ததும் எங்கே முழுமையான நம்பிக்கை வைக்கணுமோ அங்கே முழுமையான நம்பிக்கை வைக்காததும் அதுதான் என் அத்தனை துன்பத்திற்கும் காரணம் அப்படின்றத இந்த குருவே சரணம் என்ற இந்த பெரிய உண்மை எனக்குள்ளே உணர்த்தப்பட்டுச்சுப்பா இப்போ இறைவன் மீது உண்மையான முழுமையான சரணாகதியோடு எது நடந்தாலும் நான் சரணாகதியோடு மட்டுமே இருக்கிறேன் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று இந்த மந்திரத்தை கற்று கொடுத்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிங்க தம்பி குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் பல பேருக்கு வந்து ஒரு கேள்வி நான் மகாவிஷ்ணு அண்ணாட்ட பேச முடியுமா அவர்கிட்ட என் பிரச்சனைகளுக்கு நான் சொல்யூஷன் கேட்கணும் நான் மகாவிஷ்ணு அண்ணாட்ட பேசணும் மகாவிஷ்ணுவை தம்பியை பார்க்கணும் இப்படி சொல்லி நிறைய பேர் நிறைய ஃபோன் கால்ஸ் தயவு செய்து ஒன்று புரிஞ்சுங்க உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது உங்களை மிக சரியான பாதையில் நான் வழி நடத்தி செல்லணும்னு ஆசைப்படுறேன் வேண்டேன் எப்பயுமே நீங்கள் என்னவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கு என்கிட்டயே சொல்யூஷன் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவையும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை எப்போ நீங்கள் உணர்வீங்க நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் ஏதோ பல வருஷம் டைம் ஆகும் பல வருஷ காலம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அது உங்களுடைய அறியாமை நீங்கள் அப்படி நம்பிட்டு இருக்கீங்க திடீரென ஒருவன் ஞானம் அடைவான் திடீரென ஒருவன் தெளிவடைவான்றாங்க அந்த தெளிவு ஞானம் என்பது என்ன அந்த செகண்டில் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடச்சிரும் ஒரே வார்த்தை தான் நீங்கள் இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா ஏதோ இறைவனே இறங்கி வந்து எனக்கு அருளாசி பண்ணி இதை பண்ணுறா அதை பண்ணுறாரு இப்படிலாம் ஏகப்பட்ட திங்கிங்குள்ளே இருக்குது ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் நான் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க பவர் இருக்குது இல்லை அதெல்லாம் ரெண்டாவது அதை பற்றியும் நான் பேசலாம் அதை விட்டுருங்க நான் அதுக்குள்ளேயே போக விரும்பலை உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் எப்போ தூண்ட போகிறீங்க அதான் என்னுடைய கேள்வி எப்போது நீங்கள் இன்னொருத்தனையே நம்பி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்கக்கிட்டேயே டிபெண்ட்டாக நீங்கள் போயிடுவீங்க அந்த செயினை முதல்ல பிரேக் பண்ணணும் அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்வதற்குண்டான மாபெரும் காரணம் அதான் உங்களுக்குள்ளேயே சொல்யூஷன் இருக்கும்போது நீங்கள் வெளியிலேயே தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா 100% உங்களால் அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறமா இருக்கும் மறுபடியும் எங்கேயாவது போய் சிக்கிப்பீங்க ஒவ்வொரு சூழ்நிலைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணணும்னு தோணும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு இப்போ டிக்கெட்டை போட்டு வந்து சந்திக்கணும்னு தோணும் உண்மையான தெளிவு என்பது என்னன்னா தனக்குள் தேடுவதுதான் மிக சிறந்த தெளிவாக இருக்க முடியும் அதை எப்படி தேடுறது ஒரே சிம்பிளான ஒரு டெக்னிக் இன்னைக்கு சொல்லித்தரேன் நீங்க கத்துக்குங்க எந்த எண்ணம் வந்தாலும் நீங்க பயிற்சி என்பது பரம்பொருள் யோகம் சித்த வித்தை கிரியா யோகம் வாசி யோகம் குண்டலினி யோகம் நவகண்ட யோகம்லாம் ஒரு பக்கம் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க பல பேர் பயிற்சியே பண்ணாமல் இருக்கீங்க பல பேர் பரம்பொருள் யோகமே அட்டன் பண்ணாமல் இப்போ நிறைய பேருக்கு ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம் முடியாதவங்களுக்கு அது கூட அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க உங்கள் குடும்ப சூழ்நிலை ஒன்லி வீடியோ மட்டும்தான் தம்பி பார்க்குறேன் அதுக்கு மேலே எங்களால் பார்க்க முடியல குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்றவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் இதுவும் சின்ன விஷயம் கிடையாது மாபெரும் சித்தர்கள் மாபெரும் ஞானிகள் பயன்படுத்தின டெக்னிக் இதை நீங்கள் பண்ணிங்கனாவே எல்லா சொல்யூஷனுக்கும் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்குள்ளே இருந்து சொல்யூஷன் வர ஆரம்பிச்சிடும் என்ன டெக்னிக்னா நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த எண்ணம் உங்களுக்குள் எழுந்தாலும் அந்த எண்ணம் உங்களை போட்டு டம்ப் பண்ணும் அழுத்தம் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்க வைக்க முயற்சி பண்ணும் எண்ணங்கள் செயல்களாக கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணும் எண்ணங்கள் வர்ற எல்லாத்தையும் செயலாக மாற்றக்கூடாது ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல எண்ணங்களை ஸ்டாப் பண்ணாதீங்க செயலை ஸ்டாப் பண்ணுங்க எண்ணத்தை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணாதீங்க முட்டாள்தனம் எந்த எண்ணங்கள் எந்த தாட்ஸ் ஓடினாலும் கண்ணை மூடினா கண்ணை முடிக்கங்க அப்படி இல்லையா கண்ணை திறந்துட்டே கூட கவனிக்கலாம் எந்த எண்ணங்கள் எழுந்தாலும் அந்த எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிங்க இது ஒரு மாபெரும் டெக்னிக் இது இது சின்னதாக நினைக்காதீங்க ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் இது உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னு தெரியவே தெரியாது எப்போது உங்களுக்குள் எழக்கூடிய எண்ணங்களை நீங்கள் விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது தான் உங்களுடைய ஆத்மசக்தி தானாகவே வெளிப்படும்
எப்போ உங்களுடைய எண்ணத்தை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸை ஒவ்வொரு தாட்டையும் கவனிங்க. நீ எதுவுமே பண்ண வேணாம், சண்டை போட வேணாம், வர வேணாம்னு சொல்ல வேணாம், கொலை பண்ணுற மாதிரி தாட்டு வரட்டும், கொள்ளையடிக்கிற மாதிரி தாட்டு வரட்டும், தப்பு தப்பான தாட்டு வரட்டும், அசிங்கமான தாட்டு வரட்டும், கேவலமான தாட்டு வரட்டும், நல்ல தாட்டு வரட்டும், உற்சாகமான தாட்டு வரட்டும், அடுத்தவர்களை வாழ வைக்கக்கூடிய தாட்டாக வரட்டும், எந்த தாட்டு வந்தாலும் உடனே செயல்படுத்தாமல் அதை ஜஸ்ட் கவனிங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு அழகான மயில் சூப்பராக டான்ஸ் ஆடிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, அழகாக கவனிப்பீங்கல்ல? இல்லை போய் அதை உடனே இறக்கையெல்லாம் பிச்சு போட்டு கொலை பண்ணணும்னு நினைப்பீங்களா? அதுபோல் உங்கள் கண் முன்னாடி ஒரு கீரியும் பாம்பும் சண்டை போட்டுச்சுன்னு அதை கவனிப்பீங்கல்ல? அதுபோல் உங்களுடைய கண் முன்னாடி எது நடந்தாலும் எப்படி கவனிக்கிறீர்களோ அதுபோல் உங்களுடைய எண்ணங்களை மனம் கொண்டு கவனிக்க முயற்சி பண்ணணும். இந்த இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த தானாக எழக்கூடிய எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்திற்கு மேல் ஆன்மா விழிப்படைந்து ஆன்மசக்தி அதிகமாகிடும். ஆன்மசக்தி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வெளியில் போகணுன்ற அவசியமேல உங்களுக்கு மகாவிஷ்ணு வேணாம், சுப்பிரமணி வேணாம், விஸ்வநாத் வேணாம், யாரும் வேணாம், உங்களுக்கு நீங்களே போதும், உங்களுக்கு உங்கள் ஆன்மாவே போதும், செல்ஃப் இஸ் த குருன்னு மாறிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆன்மா மட்டும் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும், எல்லா ரூட்டையும் போட்டு கொடுக்கும். லெஃப்ட் போகணுமா, ரைட்டு போகணுமா, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, இந்த தொழிலில் எப்படி செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய சூட்சம் என்ன, யோக ரகசியங்கள் என்னென்ன, எல்லா ரகசியமும் உங்களுக்குள்ளே தாங்க ஒளிஞ்சிருக்கு. அதை முதல்ல நம்புங்க, அதான் 100% உண்மை. எந்த புத்தகமும் தேவையில்லை. வள்ளலார் வந்து அருப்பா எழுதினார், எந்த புத்தகத்தை படித்து அருப்பா எழுதினார், திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார், எந்த புத்தகத்தை படித்து திருக்குறள் எழுதினார், பாரதியார் அத்தனை கவிதைகள் எழுதினார், எந்த புத்தகத்தை படித்து அவர் வந்து அவரோட கவிதைகள் எழுதினார், பாரதிதாசன் எடுத்துக்கோங்க, திருமூலர் எடுத்துக்கோங்க, எல்லா சித்தர்களையும் எடுத்துங்க, சித்தர்கள்லாம் கடந்து இப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சேத்தன் பக்கத்தை எடுத்துக்கோங்க, மேபி அவர் புத்தகம் படிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய புத்தகங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா அவருடைய பேட்டர்ன் தனியாக தெரியும், அவரோட ஸ்டைலே தனியாக தெரியும். ஜெயமோகன் ரைட்டர் அவரை எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து சுஜாதா அவர்களை எடுத்துக்கோங்க, நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்குமே தவிர அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்கும், காப்பி அடிக்கவே மாட்டாங்க. மற்ற புத்தகங்கள் படிப்பது அடிப்படை தானே தவிர உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரகாசமான அந்த அறிவொளி, அந்த இன்டலெக்ட், அந்த ஒரு பிரகாசம், அந்த என்லைட்னிங் நாலேஜ் வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இல்லை. என்ன எண்ணங்கள் உங்களுக்குள் எழுகிறதோ அந்த எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். கவனிக்க இது ஒரு நாளில் நடக்கிறது கிடையாது, இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிகிறது. உங்கள் வாழ்க்கையவே இனிமேல் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் மிக உயர்ந்த கட்டத்துக்கு போயிடுங்க, ஞானத்தில் பிரகாசிப்பீர்கள். மாபெரும் டெக்னிக் இது, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த தன்மை, இந்த ஒரு வீடியோ போதும். உண்மையாகவே நீங்கள் புத்திசாலியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த யோக பயிற்சியும் தேவையில்லை, எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை, எந்த எக்ஸ்டர்னல் திங்ஸும் தேவையில்லை. உங்களுடைய ஆன்மாவை வைத்து, உங்களுடைய செல்ஃபை வச்சு நீங்களே இந்த உலகத்தில் எப்படி வர்றதுன்றது அதுவே குருவாக மாதிரி அனைத்து ரகசியங்களும் கற்றுக் கொடுக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணும் விருப்பம் உள்ளவர்கள், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். 2 நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.